பின்ன சோறு கிடைக்காதுன்னா நான் 445 பட்னியில கடை சாவறதை விட கொடுமை வேணும். நீ பேசாம கன் எடுத்து குத்தி இங்கே கொன்று இதே மண்டையில் போட்டு சாவடிச்சிருன்னு நானு. தீவிரமா ஆன்மீகத்தை பின்பற்றுறீங்க? சத்தியமா கிடையாது. இல்ல என்ன பார்த்தா அந்த மாதிரி இல்லாம தெரியுது உனக்கு. அதெல்லாம் ஒரு ஹைலி புல்ஷிட்டிங் தெரியுமா? ஐஷாக்கு அதிகமா போறீங்க, சிவராத்திரி எல்லாம் நீங்க அங்கதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து. சத்குரு யாருன்னே தெரியாது. இப்போ லேண்ட் ஆனியோ கோயம்புத்தூர்ல நான் அப்பதான் வந்தேன். அது வரைக்கும் அவரை நான் பார்த்ததும் கிடையாது. நான் தீவிரமான வாழ்ன்றா நான் அங்கல்ல உட்காந்துருக்கணும், இல்ல மொட்டை போட்டு அங்கல்ல இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்கு, பட் இந்த சேஜஸ் இந்த சாது இது இந்த கட்டினாலே எனக்கு எரிச்சல் வந்துடலாம். ஃபேக் ஆளுங்க. யோகா அப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் சொன்னதுனால நான் இந்த கேள்விக்குள்ள வரேன். ரொம்ப தீவிரமா ஆன்மீகத்தை பின்பற்றுறீங்க. சத்தியமா கிடையாது. இல்ல என்ன பார்த்தா அந்த மாதிரி இல்லாம தெரியுது உனக்கு. அதெல்லாம் ஒரு ஹைலி புல்ஷிட்டிங் தெரியுமா? என்ன ஐஷாக்கு அதிகமா போறீங்க, சிவராத்திரி எல்லாம் நீங்க அங்கதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து. நான் இது வரைக்கும் 3 தான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன். நான் எனக்கு யோகாவே பிடிக்காது. எனக்கு சத்குரு யாருன்னே தெரியாது. நான் வந்துட்டு என்ன ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் நான் வந்து வீல் சேர்ல எனக்கு முட்டி பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு என்ன வீல் சேர்ல போகிறத பார்த்தார். அவர் ஃப்ரெண்டு இந்த யோகா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அவள் பண்ண சொல்ல நான் மாட்டேன் ஆகி ஒன்று இல்லை அந்த பொருள் இல்லை. அவர் வலுக்கட்டமாக ரெஜிஸ்டர் பண்ணார். நான் போய் பண்ணும்போது 3 நாள் என் நீ கேப் தானாக வலிக்கி விழுந்துச்சு. 10 மாட்டியிருந்தது. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு அப்புறம் அந்த மெனோபாஸ் டைம் அதெல்லாம் அந்த இஷ்யூலாம் அந்த மண்டலா ப்ராக்டிஸ் முடியறதுக்குள்ளே என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் டோட்டலாக கரெக்டாச்சு. லைக் 100% கரெக்ட் ஆகலன்னு 80% ஆகிடுச்சு. அந்த சாப்பாடு நான் ஏற்கனவே வீகனமாக இருந்தேன். அவங்களோட சாப்பாடு அந்த பிராணிக் சாப்பாடு அதாவது வெள்ளை பூசணிக்கால் அவ்வளவோ குணம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ ரா சாப்பாடு எப்படி சாப்பிட்றது, அந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ், கிரியால ஆங்ஸைட்டி அட்டாக்ஸுக்கு இருந்த மெடிக்கேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் ஆச்சு எனக்கு. அதனால எனக்கு அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்தபோது நான் அதை பண்ணினேன், பூத்த சுத்தி பண்ணினேன். நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ப்ரோக்ராம் நான் பண்ணேன். நான் யோக பயிற்சிக்கு மட்டும்தான் அங்கே போயிருக்கேன். வாலண்டியர் ஒர்க்குக்கு மகாசிவராத்திரிக்கு முன்னாடி போன வருஷம் போனேன். நீ பேட்டி எடுக்கும் போது தான் சத்குரு நான் முதல் தூரம் ஆசிரமக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். நான் 2018 பண்ணேன். நான் நீ எப்போ பேட்டி எடுத்த சேவ்ஸ் ஆயில் வந்தது திருப்பி 2 பேக் 22 அதே நாள் இன்றைக்கி தான் கால். நீ இப்போ லேண்ட் ஆனியோ கோயம்புத்தூரில் நான் அப்போ தான் வந்தேன். அது வரைக்கும் அவரை நான் பார்த்ததும் கிடையாது. நான் தீவிரமான வாலண்டியர்ன்றா நான் அங்கல்ல உட்காந்துருக்கணும், இல்லை மொட்டை போட்டு அங்கல்ல இருக்கணும். வாலண்டியர்னால் எப்படி சாய் சம்மதி இல்லை நான் வாலண்டியரோ அதே மாதிரி வாலண்டியர் இல்லை. நீங்கள் சேவ் சாயில் சேவ் மண் அந்த இதெல்லாம் இன்னும் சோறு கிடைக்காதுன்னா நான் 445 மண் போயிடுச்சுன்னா என் பேச்சுக்கு சோறு இருக்காதுல்ல. பட்னியில் கடை சாவறதை விட கொடுமை வேணும். நீ பேசாமல் கன் எடுத்து குத்தி இங்கே கொன்று இதே மண்டையில் போட்டு சாவடிச்சிருன்னு நான். பசியில் சாவற மாதிரி ஒரு கொடுமை இல்லை இல்லை. ஏற்கனவே எனக்கு ஃபார்மர்ஸில் என் கிளாஸ்மேட் ஃபார்மரு. நான் ஏற்கனவே இந்த என்வாயன்மெண்டலிஸ்ட்டு பிளாஸ்டிக்கை பற்றி டீஃபாரஸ்டேஷனை பற்றி டாப் சாயில் போயிடுச்சு விவசாயம் என்னென்னா பின் சோறு வேலையிலன்னு என்னத்தை நீ திம்ப லேபில் தான் ஃபுட்டு வரணும். அப்புறம் ஏற்கனவே கோர்காலியுக்கு வரப்போகுது எல்லாம் அழிய போகிறது இல்லை. அதாவது நீ எது நீ எந்த லாங்குவேஜ்லையும் எடுத்துக்கோ, பைபிளில் டூம்ஸ்டே, குரானில் கயாமத்து, நமக்கு பிரளயம் வந்து எப்படியும் அழிய போகுது அது. ஆனால் அதுக்கு இன்னொரு 4.5 இருக்குல்ல. அது வரத்துக்கு முன்னாடி 45 சாப்பாடு ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிடும்னா அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டே தின்னு அப்புறம் ஏன் இன்னும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன், என்ன சொல்யூஷன்? நம்மளே விளைச்சிக்க வேண்டியது. இப்போது அது ஒரு காணி நிலம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் விளை கான்கிரீட் ஜங்கலில் உட்காந்துருக்கிற நம்ம எப்படி விளையும்? நம்மளால் ஒன்றை பண்ண முடியாதுன்னா அதுக்காக மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களும் அது நம்மாழ்வாரோடைய இது சத்குருவோட நம்மாழ்வாரையோட இது தான் அவர் யூஸ் பண்ணுறது ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஸோ அந்த ஆக்ரோஃபாரஸ்ட்ரிக்கோ மரம் நடுறதுக்கோ இல்லைக்கு மரங்கள் தான் தண்ணியை தேக்க வச்சுக்கும். குளோபல் வார்மிங் இதெல்லாம் முன்னாடியே தெரியும். அப்போ சாயில் தானே ரொம்ப முக்கியம். நத்திங் இஸ் க்ரோயிங் வி வாட் யூ ஈட். இப்போவே ஜிஎம்ஓ கிராப்ஸ்னால அது உண்மையான பழமா இல்லை அது ஜிஎம்ஓ ஃப்ரூட்டா என்னன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு மெடிடேஷனுக்காகவோ இல்லை இந்த நம்ம மண்ணை காப்பாற்றுறாங்க இந்த மாதிரியான முன்னெடுப்புகளுக்காக தான் நான் ஈஷா போகிறேன். ஆர்கானிக் ஃபார்மிங்கு, செகண்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அந்த சஞ்சீவினி கஞ்சியாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவங்களோட யோக பயிற்சி வந்துட்டு இந்த ஃபேக் யோகா, பவர் யோகா. சி யோகாவில் வந்துட்டு அஷ்டாங்க யோகா சூப்பர். நான் உன்னை சத்குருக்கிட்ட போய் யோகா பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் ஒழுங்கான குருக்கிட்ட யோகா பண்ணுங்கிறேன். பாபா ராம்தேவ் யோகா 1st class. இப்போ எங்கள் அம்மா வந்து அந்த BKS ஐயங்காரோட யோகா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் யோகா, நானே ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணியிருக்கேன். யோகானந்த பரமஹம்சாவோடய யோகா அதுவும் நான் பண்ணியிருக்கேன். விபாசனா, ஆல் அஷ்டாங்க யோகா, ஆனந்த ஃபவுண்டேஷன்,
ஆனால் நீ இந்த புக்கை பார்த்து நான் யோகா பண்ணது பவர் யோகா, ஹார்ட் யோகா, கோல்டு யோகா. நீ யோகா பண்ணாலே ஹார்ட் உஷ்ணா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ஏறும். அதெல்லாம் இட்ஸ் லைக் ஃபேக் யோகாவை மேனிப்புலேட். அதனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வருது. புக்கை பார்த்து பண்ணுறது, டிவியில் பார்த்து பண்ணுறது. எப்படி ஒரு பரதநாட்டியம் வந்து நீ டிவி பார்த்து ஆடுறது வேறு, ஆனால் கரெக்டாக ஒரு எல்லாமே ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கும் போது அது ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் கரெக்டாக கற்றுக் கொடுக்கறது. ஸோ எனக்கு ஃபிசிக்கலாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நல்லா கரெக்டானதுனால்தான் அவங்க இந்த சாப்பாடு அந்த இதில் காம்னஸ் என்னப்பா இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னா கரெக்டாக இது முன்னாடி நடக்கும். பாபாவோட புக்கு படிக்கும் போது ரேண்டம் ஏதாவது ஒரு லைக் பாபாவோட கார் முன்னாடி போக ஃபோட்டோ, வைஃப் ஹியர் வென் ஐம் ஹியர், இந்த மாதிரி இது இதெல்லாம் இல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதெல்லாம் வந்து இது பாரு நம்பினா தெய்வம் நம்பாட்டி கல். இது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உன்னோட ஃபேத் உன்னோட பிலீஃப் உன்னோட பாசிட்டிவிட்டி அது யூனிவர்ஸை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும். உனக்கு ஏதாவது யுவர் மென்ட் டு ரிசீவ் அப்படின்னா யுவர் மென்ட் டு ரிசீவ். அந்த ஸ்டூடெண்ட் எப்போ ரெடியோ மாஸ்டர் வில் அப்பியர். ஸோ எனக்கு எப்போவுமே தேடல்கள் இருந்தது, கேள்விகள். சின்ன வயசுலேருந்தே மை க்வெஸ்சன்ஸ் கேள்விகள் எல்லாமே சாவுக்கு தான் ஜாஸ்தி இருந்துச்சு வாழ்க்கையை விட. ஏன்னா எங்கள் பாட்டி 7 வயசுலேயே புத்தர் புக்கு கையில் கொடுத்துச்சு. அதில் அந்த புது குழந்தையாக பிறந்து வளர்ந்து அப்புறம் கிழவனாகி திருப்பி குழந்தையாகி மறுபடியும் போகிற அந்த சைக்கிள் பார்த்தோன்னே இவ்வளோ தானா அப்படின்னு. அப்போ இட் வாஸ் அபவுட் டெத்து. ஸோ அமரச்சித்திர கதாசோட நிறைய புக். அம்மா இன்னொரு சைடில் இந்த கிரிம்ஸ் ஃபேரி டேல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வேர் த ஹேண்ட்ஸம் பிரின்சஸ் கம்மிங் அண்ட். ஸோ ரொம்ப நாள் அது பிரின்ஸ் வரப்போதா இல்லை நம்ம இப்படி போகிறோமா, இந்த இது கன்ஃபியூஷன் வாஸ் தேர். நோ நைட் இன் ஷைனிங் ஆமர் இஸ் கம்மிங், நோ பிரின்ஸ் இஸ் கம்மிங் டு ரெஸ்கியூ யூ. இந்த கிரிம்ஸ் ஃபேரிடெயில் அதெல்லாம் வந்து ஃபேக் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு புரிஞ்சிச்சு. பட் த்ரூ அவுட் சைல்ட்ஹுட் வந்து யூ ஹேவ் திஸ் நோ லைக் தட் அண்ட் தட் அந்த கிரிம் அந்த ஃபாரின் புக்ஸ் எல்லாம் வாஸ் லைக் தட். பட் பாட்டி கொடுத்தது வந்துட்டு டேல்ஸ் ஆஃப் விஷ்ணு, டேல்ஸ் ஆஃப் சிவா. ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் எதை அதிகமாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு இதுதான் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? ஐ திங்க் இன் மை 20s to 30s வரைக்கும் ஐ வாஸ் இந்த சைடு. ஆமாம், அம்மா சைடு. இன்னொன்று ஹோப்பிங் த த ரொமான்டிக் ஸ்டூபிட் சைட். ஒரு 40s வந்த உடனே தி ஸ்டார்ட். நான் ஆல்ஃபா மைண்ட் பவர் பண்ண அந்த ப்ரோக்ராம்லேருந்து தான் வந்து திஸ் ஹோல் திங் ஆரம்பம். அப்போ டாக்டர் வாயன் புக்ஸ் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸு. அது எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரு வழியாக நான் ஃபைனல் குரு சத்குருக்கிட்ட லேண்ட் ஆனே தவிர அந்த உனக்கு அந்த தேடல் இருந்தா தான் நீ பேன் குருவானா இன்னொரு குரு கிட்ட கொண்டு போய் விடுவார். குருவா வந்து நான் சத்குரு அவர்களை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தருணம் இருக்கு. நான் சூஸ் பண்ணல. யூ கேன் சூஸ். யூ ஷுட் பி லக்கி இனஃப் டு ஹேவ் தட் கிரேஸ். உனக்கு அந்த பவர்லாம் கிடையாது. ரிசீவிங் எங்க வேணாலும் வரும். எனக்கு யோகா, வெல்பீயிங், ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அதெல்லாம் எனக்கு சத்குரு மூலமாக தான். வாட் எவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கைண்ட்னஸ், வாலண்டியரிங்கெல்லாம் ஃபஸ்ட் எனக்கு சாய்பாபா மூலமாக தான் வந்தது. எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பட் நீங்கள் டவுன் டு த கோர் அனலைஸ் பண்ணிங்கன்னா எல்லா குருவும் சொல்கிறது ஒன்று தான். எல்லாம் ஒன்று. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஒன். இந்த இந்த பிரிவுகள் எல்லாம் மனிதனுடைய மைண்டில் அப்படி. நீங்கள் புத்திசமில் போனாலும் சரி எந்த மாவுக்காக வாட் எவர் டீப்லி ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்து இருக்கிறவங்க இந்த ஆன்மீக பாத்து இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன, எவ்ரி திங் இஸ் ஒன். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா ஆன்மீகத்தை வந்து ரொம்ப தீவிரமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க இருக்காங்க நிறைய பேர். ஈவன் வந்து நாத்திகம் பேசுகிறவங்களே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறாங்க, போய் வழிபாடுகள்லாம் பண்ண தான் செய்கிறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்து தன்னை வந்து ஆன்மீகவாதிங்கிறத அடையாளப்படுத்த மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் சாமி கும்பிடுறதில்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு. ஏன் வந்து நான் ஆமாம் எனக்கு கடவுள் பிடிக்கும், ஏன் நான் ஆன்மீகவாதின்னு சொல்கிறது என்ன பிரச்சனை? ஜி பார்த்தாது ஏன் மற்றவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, சில பேருக்கு அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கலாம். நான் எனக்காக மட்டும்தான் சொல்ல முடியும். இனி என்ன வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு. நான் நாஸ்திகரை என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ இப்போ நான் ஒன்று இருந்து ஒன்று நான் மாறல. கடவுள் நம்பிக்கை, கோயில் போகிறது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த வன் கடவுள் பரபிரம்மம் அது இந்துத்துவாலே அதான் எங்கள் பாட்டி சொல்ல. கடவுள் ஒன்று தான், ரூபங்கள் வேறு வேறு அப்படின்னு. ஸோ இந்த விஷ்ணு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, எல்லா அம்மன் கோயிலுக்கு, எல்லா பூஜைகள் எல்லாத்துக்குமே தான் போயிருக்கோம். இது என்ன வித்தியாசம்? ஒன்று ஒன்று வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அப்போ அர்த்தநாரீஸ்வருக்கு ஆண் பெண் வித்தியாசம் அது கூட இல்லை. சிவன் அர்த்தநாரீஸ்வரர் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பிராரப்ப கர்மா முக்கியம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்னை யாரும் அந்த மாதிரி கேட்டதில்ல, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சாமி கும்பிட்ற, ஆமாம் கும்பிடுவோம், கடவுள் நம்பிக்கை இருக்கையும் இருக்குது. இப்போ சிவராத்திரி வரப்போகுது இல்லையா, அதில் உங்களுடைய பங்கெடுப்பு என்னவாக இருக்கும்? ஒன்றும் கிடையாது. நான் என்னத்தை பண்ண போகிறேன்?
சேரை தூக்கி போடுவோம் முடிஞ்சது இப்போ நான் வாலண்டியராக வாலண்டியராக போயிட்டு அங்கே வாலண்டியராக எப்போவுமே போகிறது எங்கே போனாலும். நான் இங்கே சென்னையில் யோகா ஒர்க் ஷாப் பண்ணும்போது சி நம்மளோட ப்ராக்டிஸஸுக்கு இப்போ ஷூட்டிங் போனால் சம்டைம்ஸ் சாதனா மிஸ் ஆகிடலாம் ப்ராக்டிஸ். யோகாலாம் ரெகுலராக பண்ணலன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ரீதிங் டெக்னிக்லாம் மறந்துடும். அப்போ நம்மளும் வாலண்டியரிங் ரெகுலராக போகும்போது நம்ம ப்ராக்டிஸஸை டியூன் பண்ணுறதுக்கும் இட் கிவ்ஸ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான், போய் டியூட்டியை பண்ணிவிட்டு மகாசிவராத்திரியை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். சத்குரு அவர்களையும் வந்து நீங்கள் பேட்டி எடுத்துருந்தீங்க வரும்போது, ஸோ அந்த பேட்டியின் போது உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் இது? அவர்கிட்ட என்னத்து பிடிச்ச விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பார்த்தது சாய்பாபா தான் முதல் லைஃப் குரு நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வேறு எந்த லைஃப் குருவையும் எனக்கு பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கல. அண்ட் சத்குருவை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப எங்கிட்ட, பிகாஸ் அவரோட வீடியோஸ் எங்கள் அம்மா தான் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டி எடுத்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான், நான் அவர் வந்த உடனே வந்து நான் நமஸ்காரம் பண்ணோன்னே அவர் கை ஆசீர்வாதம் பண்ணார். ஜில்லுன்னு ஒரு கூலிங் காமிங் எஃபெக்ட் இருக்கும் பாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது ஒன்று மாத்திரம் எனக்கு அந்த வாஸ் லைக் அம்மையா அதான் தோணுச்சு எனக்கு குரு லைவாக பார்க்கும்போது. பாபாவை நான் டிவோட்டி ஆகும்போது பாபா டிவோட்டி கிடையாது, என் மத கூட்டு போகிறது பொறுத்த பருத்திய நல்லா காட் மேனை வந்து காட் டேம் மென் என்பேன் நான். கடவுள் நம்பிக்கை இருக்குது, பட் இந்த கூ இந்த சேஜஸ் இந்த சாதுக்கு இது இந்த கட்டினாலே எனக்கு எரிச்சல் இல்லை ஃபேக் ஆளுங்க அப்படின்லாம் நான் கழுவி ஊற்றிட்டுருப்பேன். சாய்பாபா பார்க்கறதுக்கு நான் வரவே மாட்டேன்னு எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக புட்ட பருத்தி ஏற்றுட்டு போச்சு. இங்கேயும் போய் உட்காந்துட்டு நான் பார்க்காம இப்படி தான் திரும்பிட்டு இருந்தேன் நான். எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு இப்படி க்ராஸ் பண்ணும்போது போயிட்டு இப்படி திரும்பி இந்த கால்கள் வந்துச்சு இப்படி பார்த்தேன். பார்த்த அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியல, சாத்தனூர் டேம் திறந்த மாதிரி கடலையும் தண்ணி மொத்தம் தாரதாரையாக கொட்டுச்சு. ஏன் கொட்டுச்சு எதுக்கும் கெட்டுச்சு, அவர் எதுவும் இப்படி கையில் போட்டு பாபா எழுதிட்டு அப்படின்னு போயிட்டார். அன்னைக்கு டிவோட்டி ஆனது தான் பாபாவோட டிவோட்டி. இன்னி மட்டும் எனக்கு எல்லாமே பாபா தான் ஆக்சுவலாக. நான்லாம் வந்து பிரச்சனை சத்குரு வாட் வைடு அப்படிலாம் நான் கேட்டதே கிடையாது. நல்லா பாபா வாட் வைடு பாபாட்ட தான் இன்றைக்கும் நான் வேண்டும், பாபா தான் குரு கேட்பேன். சத்குரு டசன் ஹேவ் த டைம் ஃபார் ஆல் தட் நான்சென்ஸ். குரு இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் குரு, இஸ் அ மிஸ்டேக், ஹீஸ் அ கூல் டூடு. உனக்கு வந்துட்டு தேவி சாமி கிட்ட தான் ஆண்டவா சிவா பெருமாளே இப்படி தான் நம்ம கேட்போம் லைக்கணும். ஸோ சத்குருவை பொறுத்த வரைக்கும் இஸ் வந்துட்டு வெரி ப்ராக்டிக்கல் டைனாமிக் அண்ட் டிவைன் டெஃபினெட்லி எஸ். ஒரு அருள் எல்லாமே வந்துட்டு ஒரு தியான லிங்கங்கிறது ஒன்று வந்துட்டு கட்ட விரலாலே எதையும் உருவாக்க முடியாது நம்மளால். லிங்கம்லாம் வந்து ஸ்வயம்புவாக தோன்றுறது, அதெல்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா பிராண பிரதிஷ்டை உயிரை கொடுத்து தான் செத்து பொழைச்சு அந்த மனுஷன் அந்த தியான லிங்கம் சிங்கிள் பீஸ் இந்த உலகத்துலேயே. அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன்லாம் வந்து ஈஸி கிடையாது, இது வரைக்கும் யாராலையும் பண்ணவே முடியல. ஸோ எப்படி வந்து ஆரடிக்கு அந்த தியானலிங்கம் கான்சென்ட்ரேஷன், இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் சாதனா. ஒரு டீப்லி ஸ்பிரிச்சுவல் பர்சனால் ஒரு ஒரு காடோடைய ஒரு கிரேஸ் அருள் இல்லாமல் அதெல்லாம் ஒரு அவரும் ஒரு மனிதர் தான். அந்த ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவர் போல்ட்ரி பிஸ்னஸ்லேருந்து பைக்கராக இருந்தவர் தானே, இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் சத்குரு. சாமுண்டி ஹில்ஸில் அந்த ஒரு நாளைக்கு நடந்த ஒரு இதில் அவர் லைஃப் ஒரு என்லைட்டன்மெண்ட், எவ்ரிபடியோட லைஃப்பில் அந்த என்லைன் அது ஆண்டவனோட அருள் எல்லாமே நடக்கும். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் மகாசிவராத்திரி வரும்போது வந்து ஈஷா மட்டும் பெரிய அளவில் விவாதமாக ஆகுது, சர்ச்சை இதாகுது. ஏன் இரவெல்லாம் வந்து ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் தான் அங்கே களை கட்டுது, அது மாதிரி காசு வாங்கிட்டு தான் ஆட்கள்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச்சை வருது இல்லை. சரி, மகாசிவராத்திரி வந்து ஈஷாவில் மட்டும் இல்லை எல்லா சிவன் கோயில்கள்லையும் உலகம் மொத்தம் நடக்கிறது. சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் நான் கூட்டு போயிருக்கு மகாசிவராத்திரி அன்றைக்கி. கொஞ்ச நாளை தான் உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். ஏன்னா பாட்டெல்லாம் நடக்காது, மந்திரங்கள்லாம் நடக்கும். புட்டபர்த்தி பாபாவுடைய மகாசிவராத்திரி செலிப்ரேஷன் போது கூட வேறு மாதிரி இருக்கும். அங்கே மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அங்கே அங்கே ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது, நம்ம சித்ரா மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் கூட அங்கே போய் கிளாசிக்கல் மியூசிக் பாடுறது, டான்ஸில் பாட்டு, அங்கே பசங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 12 மணிக்கு பாபா வந்து கோல்டன் லிங்கத்தை வாந்தி எடுப்பார். சத்குரு ஆஸ் அ குரு வந்துட்டு பேசிக்காக அவரோட யோகா ப்ரோக்ராம் மெடிடேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் நல்லாவே கண்ணு மூடிட்டு தானத்தில் கொஞ்ச நாள் உட்காந்தாலே நீ ஆட்டோமேட்டிக்காக தூங்குவேன். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இப்போ மூடிட்டு நீ கண்ணை மூட்டு உட்காரு, நீ கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்கார மந்திரத்தில், எந்த மந்திரத்தை ஓட்டினாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நீ தூங்கலை நான் என் பேரை மாற்றிக்கிறேன் நான். டான்ஸிங்கோ ஆடுறதோ பாடுறதோ வந்து பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ், அதில் டோபமைன் அது என்டோஃபின்ஸ் ரிலீஸ் இல்லையா. உனக்கு நல்லா ஜிம்மெல்லாம் போயிட்டு வந்து பிகினிங்கில் கொஞ்ச நேரம் தூக்கம் வராது, அப்புறம் தான் உனக்கு அந்த டயர்ட்னஸ் வரும்.
உன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, உன்னை நைட்டு மொத்தம் தூங்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பாட்டு டான்ஸுமே. அதுவும் எல்லாரும் ஒன்று ஆடணும், நான் ஆடினதே இல்லையா, நான் ஆடலையே. நீங்கள் பார்க்குற அதே ரா 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 தமனாவும் அங்கே சல்வார் கமீஸை போட்டு சல்மான் தமனாவும் ஆடலை. யாருக்கு ஆடணும்னு தோணுதோ அவங்க எந்திரிச்சு ஆடுவாங்க. நான் பார்த்துட்டு இப்படி கை தட்டிட்டு உட்காந்துட்டு தான் இருந்தேன். எனக்கு டான்ஸ் ஆட தோணலை, நான் ஆடலப்பா. எல்லாரும் ஆடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தூக்கம் வரல, நான் கண்ணை முழிச்சுட்டு இருந்தேன் நான். பட் எல்லாருக்குமே அந்த மிட் நைட் மீட் கண்ணை முடிட்டு அந்த தியானத்தை கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒன்று உடம்பும் ஆடும், இந்த தலையும் டொங்கு டொங்குன்னு கீழே விழும். அது நீ எந்த தியானத்தில் வீட்டில் உட்காந்தாலும் விழும், நீ அங்கே தான் போய் வெளில உட்காந்து விழணும்னு இல்லை. அண்ட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் டிவியில் தான் இங்கே ஸ்ட்ரீம் பண்ணும்போது, நான் வாலண்டியர் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி டிவியில் அது வருஷம் வருஷம் வரும்ல, மகாசிவராத்திரி நான் வெளியில் போகாமல் டிவியில் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு என் வீட்டிலே தான் நான் கொண்டாடி இருக்கேன் என் பூனைங்களோட. ஸோ நமக்கு அந்த பேசிக்காக மூலாதார சக்கரத்தில் தான் எல்லாமே எனர்ஜி. அந்த பேஸ்லேருந்து எனர்ஜி ரைஸ் ஆச்சுன்னா, நீ இப்படி இல்லாமல் இப்படி இருந்தீன்னா அது உன்னுடைய பாடிக்கு பலனடையும். ஆனால் ஈசாவில் மட்டும்தான் மகாசிவராத்திரி கொண்டாடுறாங்கங்கிறது முட்டாத்தனம். எந்த கோயிலில் நீ அர்ச்சனைக்கு காசுக்கு சீட்டு கட்டினாலும், எங்கே உனக்கு ஃப்ரீயாக வருது நீ அர்ச்சனைக்கு காசு சீட்டு கட்டினாலும், இந்த மகாசிவராத்திரி டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது எதுக்கு? அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு போடுறதுக்கும், வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு தங்கிறதுக்கு சாப்பாடு போ, அப்படி தான். பட் எல்லா வாலண்டியர்ஸுக்கும் ஃப்ரீ தானே, நாங்கள் எல்லோரும் ஓசியில் போய் தானே தின்ட்டு வரோம். யார்கிட்ட இருக்கோ கட்டுங்க, இல்லாதவங்க சேவை செய்யுங்க. எல்லோரும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா?